ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஈரமணராஜவை சீசன் டூவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த வீக் வந்து நம்ம காவியோட ப்ரெக்னென்ட் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா ஹிண்ட்லேயுமே அதை பற்றி வரவே இல்லை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் மேக்ஸிமம் வந்து பாசிபிள் இருக்கிற ரிவீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திபன் ஜீவாவை அறிஞ்ச விஷயம் எப்படி பிரியாவுக்கு தெரியும் அப்படிங்கிற டவுட் நம்ம இருந்துச்சு. அங்கே ஒரு மேஸ்திரி பார்த்துட்டே இருப்பார், நம்மளுக்கு அவர் மாதிரி தான் டவுட் இருந்துச்சு. அவருக்கும் பிரியாவுக்கும் எப்படி லிங்க் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க போய்ட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசுகிற கான்வர்சேஷனை உங்களுக்கு தெரியாமல் பிரியா காலை வாங்கிட்டு தான் போயிட்டு நம்ம காவியா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிரியாக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு பாசம் இருக்கா ஜீவா மேலே. அப்பா புருஷனை ஒருத்தன் புருஷனை அடிச்சு தான் அண்ணனாக இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் நம்ம பிரியா பேசிகிட்டு இருக்காங்களே. புருஷனுக்கு ஒன்றுனா நம்ம பிரியா சீர் எழுந்துருவாங்கப்பா அப்படிங்கிறதுலேருந்து புரியுது. ஸோ இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே இல்லையே. ஸோ இது வரைக்கும் அடிக்காதவர் இப்போ அடிச்சிருக்காருன்னா மேபி அந்த பிரச்சனைக்காக அடிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை எழுப்புறாங்க. நம்ம காவியாவே அதை பற்றி யோசிக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரொமோவில் பார்த்துருப்போம். அதே அவங்க சொல்கிறாங்க. ஸோ மாமா மூலயமா அந்த ஏமாத்தினா பாபுவை கண்டுபிடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு வந்து இழுத்து அந்த அவரும் நல்லவர் தான்ப்பா இருக்கார் அந்த கிளைண்ட்டுமே. ஸோ அவர் என் கஷ்டத்திலே இருக்கட்டும், நீங்கள் அவரை வேலை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம பார்த்தி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் சின்ன வயசில் தான் நான் அடிச்சதே இல்லைடா, நான் அடிச்சிட்டேன், அப்பா ஒரு வார்த்தை சொன்னதுனால என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற நம்ம ஜீவாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம காவியை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஜேகேக்கு கவர்மெண்டோட டெண்டர் கிடச்சிருக்கு, தேவிக்கு போக வேண்டிய டெண்டர் இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் இன்னும் தேவி கோபமாகறாங்க, அப்படியுமே தூக்கி விட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.